Hey Ramstk family, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jotti kiya, palale taali kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி நைட் டைம். நைட்டுனாலே திகிலான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். திகில் அப்படின்னு பார்த்தாலே நம்ம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் தான். அவங்க தான் திகிலாகவும் ஃபன்னாகவும் சில வேலை ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்டோரியில் எனக்கு அந்த டைட்டிலை பார்த்தோன்னே எனக்கு அது பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். 65 வருஷமாக சோல்வ் ஆகாத ஒரு கொலை கேஸு, 65 வருஷம் கழித்து சோல்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்க்குற எல்லா கதையுமே அன்சால்வ்டுன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இது சால்வ்டு மிஸ்ட்ரின்னு சொன்ன வரைக்கும் அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி, நைட் டைமில் திகிலான கதை கேட்க ரெடியா? ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இது பிப்ரவரி 25, 1957 இந்த ஒரு நாள்ல ஃபெல்டர் பேல இருக்கிற வெரி அப்படின்ற ஒரு ரோடுக்கு பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான பாக்ஸ் இருக்கு. அந்த ஒரு பாக்ஸ் அந்த ரோடு வழியா போயிட்டு இருந்த ஒருத்தர் பாத்துறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி வினோதமா தோன்ற ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஆள்நாடு மட்டுமே இல்லாத அந்த ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ சம்திங் பிஸியா தானே தோணும். சோ அதனாலே அந்த பாக்ஸை பார்த்த உடனே அவர் அந்த பாக்ஸ் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல போய் பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அவர் உண்மையிலேயே வேற லெவல்ல அதிர்ந்து போயிடறாப்ல. ஏன்னா அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிறுவனோட இருந்த உடல் இருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு வேற லெவல்ல அள்ளுபட்டுருது. ஆத்தாடி இதுக்குள்ள ஏதாச்சும் புதையல் இருக்கும் சொல்லிட்டு எடுத்துட்டு போனான்னு வந்தா இதுக்குள்ள பாடியை வச்சிருக்கானுங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் பாடியை போட்டு போனோம் சொல்லிட்டு புடிச்சுட்டு போயிருவானுங்க. சோ உடனே ஓடுற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாப்ல. அப்படி ஓடின அவரு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் இந்த ஒரு விஷயத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமே விட்டுறாப்ல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது, அடுத்த நாள் காலையும் ஆகுது. சோ அந்த ஒரு காலைப்படுத்துல நேத்து அவர் பார்த்த அந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சோ இதுக்கு மேலே நம்ம இதை எப்படியே விட்டா வேலைக்காகாது, நம்ம இந்த விஷயத்தை உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில அவர் பண்ண முதல் விஷயமே போலீஸ் போயிட்டு நேற்று நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. அதாவது சார், நான் வரிலூர் நடந்து போயிட்டு இருந்தேன், இப்ப பக்கத்துல இந்த கிரவுண்ட்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸ்ல ஒரு பையனோட பாடி இருந்துச்சு, நேற்று தான் பார்த்தேன், இன்னைக்கு அது இருக்கான்னு தெரியல, நீங்க வேணா அந்த இடத்துல அது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கங்க சார் சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி அவர் வீட்டுக்கு வந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு விரைந்து போறாங்க. அப்படி போய் பாக்குறப்ப அவர் சொன்ன இடத்துல அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. அப்படி இருந்த அந்த ஒரு பாக்ஸுக்கு பக்கத்துல போலீஸ் போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவர் சொன்ன மாதிரி அதே ஒரு சின்ன பையனோட பாடி அந்த பாக்ஸ் குள்ள இருக்கு. சோ அதை பார்த்த உடனே போலீஸும் வேற லெவல் அதிர்ந்து போயிருங்க. உடனே அந்த பாக்ஸை கைப்பற்றி அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு இந்த பையனை உங்களுக்கு ஏதாச்சும் அடையாளம் தெரியாது, இது யாரோட பாடி எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா என்னத்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் இது யாரோட பாடி அப்படின்றது அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா என்னத்தான் யாருக்குமே இந்த பாடி யாரோடது அப்படின்றது தெரியலாட்டியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் முதல்ல அந்த பாடியை பார்த்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு முன்னாடியே அக்கம் பக்கத்துல இருந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பாடியை முன்கூட்டியே பார்த்திருக்காப்ல. ஆனா அவரும் பாத்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாமே விட்டுருக்காப்ல. ஆனா என்னத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இதை பார்த்திருக்காரு அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சாலும் இந்த பாடியை யார் இங்க வந்து விட்டதுன்றத போலீஸால கண்டுபிடிக்க முடியல இல்லையா. சோ உடனே இந்த ஒரு பாடி நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணியான்னு சொல்லிட்டு மார்ச்சருக்கு இந்த பாடி அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாடியை கம்ப்ளீட்டா அட்டாப்சி பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டையும் போலீஸ் கெட் பண்றாங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்டை கெட் பண்ணி பார்த்ததுல அதுல என்ன மென்ஷன் பண்ணிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள இருந்த அந்த பையனோட வயசு 4 to 6 வயசுக்குள்ள இருக்கலாம், அவனோட வெயிட் கிட்டத்தட்ட 13 கிலோ வரைக்கும் இருக்கலாம், அண்ட் அந்த சின்ன பையனோட வளர்த்தி கிட்டத்தட்ட 3 to 3 inches வரைக்கும் இருக்கலாம், அண்ட் அந்த பையனோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்கடா இருக்கு, அவனோட பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாங்கட்டால சுற்றப்பட்டிருக்கு. அப்படி சுற்றப்பட்ட அந்த பிளாங்கெட்டை எடுத்து பாக்குறப்ப அந்த பையனோட பாடியில இருந்த முடிகள் எல்லாமே இப்ப ரீசெண்டா தான் கட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடியை கம்ப்ளீட்டா கழுவவும் பட்டிருக்கு. அப்படி கழுவப்பட்ட அந்த பாடியில எக்கச்சக்கமான இடங்கள்ல காயமும் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த சின்ன பையனோட கண்ணம் தொடை அண்ட் லெப்ட் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்றது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் குறிப்பிட்டு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த பையன் இறந்ததுக்கான முக்கியமான காரணமே ஹெட் இன்ஜுரி தான். அதாவது அந்த பையனோட தலையில அளவுக்கு அதிகமா தாக்கப்பட்டதுனால தான் அந்த பையன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா என்னத்தான் இவ்வளவு விஷயங்களை போஸ்ட்மார்ட்டம் கண்டுபிடிச்சாலும் இந்த பையன் எந்த டேட்ல இருந்தா எந்த டைம்ல இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்த டாக்டரால கிளியர் கட்டா கண்டுபிடிக்கவே முடியலையா. ஏன்னா அந்த பையனோட பாடியை கைப்பற்றின அந்த ஒரு காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது குளிர்காலமா இருக்கு. குளிர்காலம் அப்படின்றனால எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அந்த இடத்துல நிலவிட்டு இருந்ததுனாலயே அந்த
பையன் எப்ப இருந்திருப்போம் அப்படின்றத டாக்டர்ஸால கிளியர் கட்டா கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் கிடையாது, இந்த பையனோட பாடியை இறந்த உடனே கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இவன் இந்த டைம்ல இருந்திருப்பா அப்படின்றத ஓரளவுக்காச்சும் டாக்டர்ஸால கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லையா. அதாவது ஒருத்தர் பார்த்துட்டு போய் அடுத்த நாள் தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் பார்த்தே ஒரு நாள் கழிச்சு இன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா இவர் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் என்னைக்கு இருந்திருப்பா அப்படின்றதே இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. சோ இந்த ஒரு நீண்ட டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே டாக்டர்ஸால கிளியர் கட்டா இந்த பையன் எப்ப இருந்திருப்பான் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ண முடியல. ஆனா இந்த பையன் இறந்த டேட்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத அந்த பையன் யாருன்றதை கண்டுபிடிக்காம விட்டுற முடியாது இல்லையா. சோ அதனாலே போலீஸ் இந்த ரிப்போர்ட் கிடைச்ச உடனே இந்த பையன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலடெல்பியாக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஸ்டேட்ஸ்க்கு பதிலாக இந்த பையனோட போட்டோ அனுப்பி விட்டு கவர்மெண்டோட முக்கியமான பிளேசஸ் எல்லாத்தையுமே இந்த பையனோட போட்டோ ஒட்டுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பையனோட போட்டோவை முடிஞ்ச அளவுக்கு பரப்பி அவனை பத்தின டீடைல்ஸ் கெட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே அவனோட போட்டோவை அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் அந்த 10 ஸ்டேட்ஸ்லயுமே போஸ்ட் ஆஃபீஸ், பஸ் ஸ்டாப், அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பையனோட போட்டோவை ஒட்டுறாங்க. அதாவது இந்த பையனோட பாடி இந்த மார்ச்சர்ல இருக்கு, இந்த பையன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த மார்ச்சருக்கு வந்து இந்த பாடியை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட பிளேசஸ் எல்லாத்துலயுமே ஒட்டுறாங்க. ஆனா என்னத்தான் இப்படி பிலடெல்பியா போலீஸ் இவ்வளவுதான் ட்ரை பண்ணி 10 ஸ்டேட்ஸ்க்கு இவனோட போட்டோ அனுப்பிட்டு இப்படி எல்லாம் ஒட்ட சொன்னாலும் எந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா யாருமே இந்த பையனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிலடெல்பியாக்கு வர்ற மாதிரியும் தெரியல. அந்த பையனோட பாடியை வாங்கவும் இல்லையா. சரி, இந்த பையனோட அம்மா அப்பா கூட இந்த போஸ்டர் பார்க்காம விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த சின்ன பையனுக்கு பக்கத்துட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. அவையெல்லாச்சும் ஐயோ இது எங்க பக்கத்துட்டுக்கார பையனாச்சே, இவ இறந்து போயிட்டா அப்ப அந்த பாடி என்கிட்ட குடும்ப சார்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு கூட யாருமே அந்த பாடியை வாங்குறதுக்கு வரவே இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தினா ஒரு பக்கம் போலீஸ்க்கு செம்மையான ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இந்த பையன் யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியாமே போலீஸ் அவங்களோட தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்படி தன்னோட தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பையனோட போட்டோவை வாங்கி அவங்களோட மேகசின்லயே இப்படி ஒரு பையனோட பாடி இந்த மார்ச்சர்ல இருக்கு, இது உங்களோட பையனா இருந்தா தாராளமா அந்த மார்ச்சர்ல போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேகசின்ல பப்ளிஷ் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னதான் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சாலும் அந்த ஒரு ஸ்டெப் பார்த்தா ஃபெயிலியர்ல தான் முடியுது. ஏன்னா அந்த ஒரு மேகசினை படிச்ச யாருமே இது எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி வரவே இல்லையா. சோ இந்த ஒரு டைம்ல போலீஸ் என்ன பண்றது எது பண்றதே தெரியாம விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது, அதுதான் நம்ம இந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் எடுத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா அந்த பையன் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தா அப்படின்னா இந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் நம்ம மேட்ச்னா கண்டிப்பா அந்த பையன் யாருன்ற டேட்டா நம்மளால கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் எடுத்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே பார்த்தீங்கன்னா அலசு அலசுன்னு அலசி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க அலசு அலசுன்னு அலசி பார்த்தாலும் அந்த ஒரு அலசலையும் இவங்க ஒரு சின்ன துரும்பு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. இந்த பையன் யாருன்ற டீட்டெயில உங்களால கெட் பண்ணவும் முடியல. சோ அதனாலேயே இந்த கேஸ்ல அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியாம போலீஸ் மறுபடியும் போய் முட்டுச்சந்துல தான் மோதி நிக்கவே செய்யறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல போலீஸ் இதுக்கு மேலே நம்ம பையனை பத்தி டீட்டெயில்ஸ் தேடிட்டே இருந்தோம்னா தேடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஸ வேற ஆங்கிள் மூவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் இந்த பையனோட பாடியை வச்சு இந்த பெட்டியை நம்ம தேடி பார்த்தா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுத்து கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் அந்த பெட்டியோட சீரியல் நம்பர். சோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன ஹோப் கிடைக்குது. சோ இந்த ஒரு சீரியல் நம்பரை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த பெட்டி எங்க இருந்து ஷிப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சோ அதனாலே அந்த சீரியல் நம்பரை கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே அந்த சீரியல் நம்பரை ட்ராக் பண்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்ப இது 15 மைல் தொலைவில் இருக்க ஜேசி பென்னி ஸ்டோர் அப்படின்ற இடத்துல இருந்து ஷிப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே அந்த கடைக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப அங்க இருந்த ஓனர் சார் இந்த பெட்டியில நாங்க தொட்டில் வச்சு அனுப்புறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அண்ட் நீங்க கொண்டு வந்த மாதிரியே வெவ்வேறு சீரியல் நம்பர் கொண்ட 12 பெட்டிகள் லாஸ்டா ஷிப்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டனே போலீஸ் 12 பெட்டிகளை ஷிப்மெண்ட் பண்ணீங்களா, அப்ப அந்த 12 பேரோட பேர் அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னே அந்த கடைக்காரர் சாரி சார் அந்த 12 பேருமே கேஷா கொடுத்து பெட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்க, சோ அதனால அவங்க நேம் அட்ரஸ் எதையுமே நாங்க வாங்கல சார் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ போலீஸ்க்கு இப்ப வேற வழியே இல்ல, மறுபடியும் நியூஸ் பேப்பர் தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. சோ உடனே போலீஸ் இந்த சீரியல் நம்பர் எல்லாம் கொண்டு போய் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துட்டு இந்த சீரியல் நம்பர்ல இருக்க பெட்டியில யார் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் போலீஸ்க்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. சோ இந்த ஒரு ஆர்டிகல பார்த்தா அந்த பெட்டியை வாங்கின 12 பேர்ல பாத்தீங்கன்னா 8 பேர் போலீஸை கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டக்ட் பண்ணதுல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பெட்டி ஏன்டா சார் இருக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சார் அந்த பெட்டியை நான் குப்பத்தொட்டில சார் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்க 4 பேர் போலீஸை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. சோ இந்த ஒரு இடத்துல போலீஸ்க்கு சின்னதா பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா பாக்ஸ் வாங்கினவங்க அவங்களே வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது, அவங்களை எப்படியாவது போலீஸ் கண்டுபிடிச்சு இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிரூபிச்சிருவாங்க. ஆனா அதற்கு மாற சில பேர் அந்த பெட்டியை வாங்கி குப்பத்தொட்டில தூக்கி போட்டாங்க இல்லையா. அப்படி குப்பத்தொட்டில போடப்பட்ட அந்த ஒரு பெட்டியை எடுத்து யாராவது கொலை பண்ணி அந்த பெட்டியில வச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையான குற்றவாளியை போலீஸ் குப்பத்தொட்டில போட்ட பெட்டிக்கு சீரியல் நம்பர் எல்லாம் பார்த்துட்டா போடுவாங்க. நம்ம அந்த பெட்டியை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது.
கிடையாது, நம்ம வேறொரு கோணத்துல தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த பையனோட பாடியை சுத்தி மூடப்பட்டிருந்த பிளாங்கெட். எஸ் இப்போ போலீஸ் அந்த பையனோட பாடியை சுத்தி மூடப்பட்டிருந்த அந்த பிளாங்கெட்டை எடுத்து பிலடெல்பியா டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட் அனுப்பி இது எங்க நெய்யப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி சொன்னதும் அந்த டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட் அந்த பிளாங்கெட்டை எக்ஸாமின் பண்ணி இது இந்த ரெண்டு இடங்கள்ல நெய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடங்களோட பேரையும் சொல்றாங்க. அதுல முதல் பிளேஸ் கனடா குவன்பக்ல இருக்க கிராண்ட்பி அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவது பிளேஸ் நார்த் கரோலினால இருக்க ஸ்வானா நோவா அப்படின்னு சொல்றாங்க. சோ இத கேட்டதுமே இந்த இரண்டு இடங்களுக்கும் போலீஸ் விரைந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி பண்றப்ப இந்த ரெண்டு இடங்கள்லயுமே சார் இதே மாதிரியான ஆயிரக்கணக்கான பிளாங்கெட்ஸ் நாங்க ஒவ்வொரு மாசமும் தயாரிச்சு வித்துட்டு இருக்கோம். சோ அதனாலே இந்த பிளாங்கெட்ஸ் எங்க போகுது, யார் வாங்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சுத்தமா தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிடுறாங்க. சோ இவங்க இப்படி சொன்னது பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு பயங்கரமான ஏமாற்றம் இருக்குது. பிளாங்கெட் கோணத்துல விசாரிச்ச இந்த ஒரு முயற்சியும் போலீஸ்க்கு டெட்டர்ல தான் வந்து முடியுது. சோ பாக்ஸ் வச்சு விசாரிச்சும் ஒண்ணும் வேலைக்காகல, பிளாங்கெட்டை வச்சு விசாரிச்சும் ஒண்ணும் வேலைக்காகல, வேற ஏதாவது கோணத்துல விசாரிக்கலாமா அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறப்பதான் அவங்களுடைய கண்ணில் ஒரு பொருளும் படுது. அதுதான் அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல கிடந்த கேப்பு, அதாவது தொப்பி. எஸ் அந்த பாக்ஸை போலீஸ் கைப்பற்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல ஒரு தொப்பி கிடைச்சிருக்கு. அந்த ஒரு தொப்பியை வச்சு இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்றப்ப அந்த தொப்பியை தயாரிச்ச அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா தொப்பியில லேபிள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கம்பெனியோட பேர் தான் ஈகிள் ஹேட் அண்ட் கேக் கம்பெனி. ஸோ இதை பார்த்தோன்னே போலீஸ் அந்த கம்பெனிக்கு விரைந்து போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்றப்ப இது சவுத் பிலடெல்பியால இருக்க ஒரு ஸ்மால் கம்பெனி, இதோட ஓனர் மிஸ்ஸஸ் ஹேனா ராபின்ஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே ராபின்ஸை கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. அப்படி விசாரணை நடத்துறப்ப ராபின் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு செம்மையான ஹோப்பை கொடுக்குது. அதுதான் இந்த கேப்பை வாங்கிட்டு போனது எனக்கு யாருன்னு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா ராபின் சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் டக்குன்னு ஆத்தாடி அவனை தெரியுமா அப்ப அவனை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு ஹேனா ராபின்ஸ் சார் அவனை பத்தி டீடைல்ஸ் இருந்தா அவனுடைய பேர் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஓரளவுக்கு அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் தெரியும் சார், அதை வேணா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவனுடைய மண்டை சொட்ட மண்டை, அவனுக்கு வயசு 26-30 இருக்கும், எனக்கு லெதர் ஸ்டாப் அண்ட் பக்கல் இருக்க கேப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கேட்டு வாங்கிட்டு போனா சார் அப்படின்னு ஹேனா ராபின்ஸ் போலீஸ் சொல்றாங்க. சோ இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காம இருந்த போலீஸ்க்கு சின்னதா ஒரு துரும்பு கிடைச்சிருக்கு இல்லையா, சோ இதை வச்சு அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க அடையாளங்களை வச்சு போலீஸ் பிலடெல்பியா ஃபுல்லா வள வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தென்னாலும் போலீஸால அப்படி ஒருத்தனை கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனை தான் தருது. என்னடாது ஒரு பக்கம் பையன் யாருன்னு தெரியல, இவனை கொலை செஞ்சது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் பிராங்க் பெண்டர் அப்படின்ற ஒரு ஃபோரன்சிக் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாப்ல, அதுதான் நீங்க அந்த பாடியை பையன் பையன் அப்படின்னு சொல்லி தான் இன்ஃபர்மேஷனை தேடிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த பையன் பாடியில இந்த ஹேர் கட்டை வச்சு பாக்குறப்ப மேபி இந்த பையனோட அம்மா அப்பா இந்த பையனை பொண்ணு மாதிரி வளர்த்துருக்கலாம். சோ நீங்க பையனை தேடாம பொண்ணு தேட ஆரம்பிச்சா மேபி இந்த பையனை பத்தி டீடைல்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னு இந்த கேஸை விசாரிக்கிற பில் கெந்தி அப்படின்ற போலீஸும் அந்த கோணத்திலையும் விசாரிக்கிறாப்ல. ஆனா எந்த கோணத்துல விசாரிச்சாலும் இந்த கேஸ் எந்த ஒரு விடயம் கிடைக்காம முட்டுச்சந்தில தான் போய் முட்டி நிற்குது. சரி இப்ப போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போய் முட்டுச்சந்தில நின்றுச்சு அப்படின்னா யார் தானே அந்த சின்ன பையனை கொண்டிருப்பா, அந்த சின்ன பையன் தான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்குதான் மூன்று தியரியை வைக்கிறாங்க. அதுல முதல் தியரி ஆத்தர் லோ ரோமனா அண்ட் ஜிம் காப்மேன் சொன்ன ஒரு தியரி. இந்த ஒரு தியரி இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆத்தர்ஸ் கிட்ட பிலடெல்பியா இருக்கிற ஒருத்தன் பாத்தீங்கன்னா குடு குடுன்னு ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அதுதான் சார் இந்த பையனோட பேச பாக்குறப்ப எனக்கு ஒரு பையனோட பேஸ் தான் சார் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் சார் நான் வாடகைக்கு இருந்த வீடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனரோட பையன் மாதிரி தான் சார் அவ இருக்கான். அந்த வீட்டு ஓனர் பாத்தீங்கன்னா அவரோட பையனையே வித்துட்டாப்ல, மேபி அந்த பையன் தான் இந்த பையனா இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலடெல்பியா மேன் சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னு இந்த ஆத்தர்ஸ் என்னங்க சொல்றீங்க, உங்களால சீரா சொல்ல முடியுமா அந்த பையன் தான் உங்க ஓனரோட பையனா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டோன்னு அந்த பிலடெல்பியா மேன் என்னால சியூர் சாட்டெல்லாம் சொல்ல முடியாது சார், ஆனா ஓரளவுக்கு பாக்குறப்ப அதே மாதிரி தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. அதை கேட்டோன்னு ஆத்தர்ஸ் சரி எங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சு அப்படின்னா உங்க ஓனரோட போட்டோவை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த பிலடெல்பியா மேன் சார் அவரோட போட்டோ மட்டும் எதுக்கு சார் கேக்குறீங்க, அந்த ஓனருக்கு இன்னொரு பையனும் இருக்கான், அதாவது இறந்து போன அந்த பையனுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அவரோட போட்டோவையும் என்னால உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 ஓடி போய் அவர் இருந்த வீட்டோட ஓனரோட போட்டோவையும் அவரோட பையனோட போட்டோவையும் எடுத்து வந்து கொடுக்கறாரு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஓனரோட இன்னொரு பையனோட போட்டோவையும் இறந்து போன அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா அவரோட பேசல் ஸ்ட்ரக்சரையும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பாக்குறப்ப எக்கச்சக்கமான சிமிலாரிட்டிஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சான். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பேசல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருக்குமே காதோட வளைவுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரே மாதிரி இருந்துச்சான். இதுக்கு இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா மூக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஷேப்ல தான் இருக்கவே செஞ்சுச்சு. சோ இந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ரெண்டு ஆத்தர்ஸும் பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ண உடனே போலீஸ் பாத்தீங்கன்னா ஆத்தர் எல்லாமே செம்மையா மேட்ச் ஆகுது, அப்ப நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது இவரோட பையன் தானே இல்லையான்றது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரோட இன்னொரு பையனை கூட அவனோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி பண்ணப்பட்ட அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா போலீஸ் கடைசி
கடைசி வரைக்கும் வெளியிடவே இல்லையா. அந்த ரிசல்ட் என்னாச்சு சொல்லிட்டு ஆந்தர்ஸ் போய் கேட்டாலும் சரி, இல்லாட்டா மக்கள் போய் கேட்டாலும் சரி, இல்லாட்டா நியூஸ் பேப்பர் போய் கேட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே போலீஸ் சொன்ன ஒரே பதில், இன்வெஸ்டிகேஷன் படத்தெல்லாம் நடந்துட்டே இருக்கு, ரிசல்ட் வந்துச்சுன்னா நாங்களே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்களாம். சோ எதுக்கு அந்த ரிசல்ட் போலீஸ் வெளியிட மறுத்தாங்க அப்படின்றதே இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு, அதே நேரத்தில் மிஸ்டரியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர்ஸ் கேள்வியும் வைக்கிறாங்க. மெடிக்கல் எக்ஸாமினரான ரெமிங்டன் பிரிஸ்டோ தான் சப்மிட் பண்ணிருக்காப்ல. இவர் இந்த கேஸ் கிட்டத்தட்ட 36 வருஷங்களுக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காப்ல. அதுவும் சும்மாலாம் பண்ணல, தன்னுடைய சொந்த காசான ஆயிரக்கணக்கான டாலர் செலவழிச்சு தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ணிருக்காப்ல. அதுவும் இந்த கேஸ்ல அவருக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருந்தனாலேயே அரிசோனா டெக்சாஸ் சொல்லி பறந்து பறந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காப்ல. சோ அப்படி பண்ணனாலே அவருக்கு ஒரு செம்மையான லீடும் கிடைச்சிச்சு. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியெல்லாம் தொட்டில் கடை, அங்க இருந்து தான் அவருக்கு லீடே கிடைச்சிச்சு. எஸ் அந்த தொட்டில் கடையில வேலை பார்க்கற ஒருத்தர் தான் அவருக்கு துப்பே கொடுத்திருக்காப்ல. அவர் என்ன சொல்லிருக்காப்லன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனோட பாடி கிடைச்ச ஏரியாக்கு பக்கத்திலே ஒரு ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து தொட்டில் வாங்கிட்டு போனாங்க சார், அவங்க ஒரு ஃபாஸ்டர் ஃபேமிலி, அவங்கள போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அதை கேட்டோன்னே இவரும் நேரா பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் ஃபேமிலி வீட்டுக்கே போயிடறாப்ல. அங்க போய் பாக்குறப்ப அந்த கடையில வேலை பார்க்கறவர் சொன்ன மாதிரியே அந்த வீட்டுல தொட்டில் இருந்திருக்கு. சோ அதை பார்த்தோன்னே ரெமிங்டனுக்குனாலும் டவுட் கிரியேட் ஆயிடுச்சு. உடனே அந்த ஃபாஸ்டர் உங்க பையன் இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்வியில கேட்டிருந்திருக்காப்ல. ஆனா இவர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அவங்க ஃபேமிலில இருந்து ப்ராப்பரான பதில் வரவே இல்லை. சோ இதுக்கு மேலே இவங்களை விசாரிச்சா நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் விசாரிச்சிருந்திருக்காப்ல. அதாவது இந்த ஃபாஸ்டர் ஃபேமிலியை பத்தி கேட்டிருந்திருக்காப்ல. அப்படி கேட்கறப்ப தான் அந்த ஃபாஸ்டர் ஃபேமிலியில இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு இல்லீகலான குழந்தை இருந்துச்சு அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தான் இவங்க தொட்டில் வாங்கிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற டவுட்டும் கிரியேட் ஆகுது. சோ கல்யாணமாகாத தன்னுடைய பொண்ணுக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்ம ஃபேமிலிக்கே பெரிய அவமானம் அப்படின்றனால கூட இவங்களே அந்த குழந்தையை கொன்றுக்கலாம் அப்படின்ற டவுட்டும் முன்னாள் தலைமை அதிகாரியான வேற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. பத்தி அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சிருந்திருக்காப்ல. அப்படி விசாரிக்கிறப்பதான் இவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கா, அந்த பையன் மர்மமான முறையில இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்தையும் டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாப்ல. ஆனா அப்படி இறந்து போன பையனை இவங்க எந்த மாதிரி அடக்கம் பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வெளியில தெரியவே இல்லையா. மேபி அந்த பையன் தான் இந்த பெட்டியில இருந்த இந்த பையனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டவுட் பண்றாப்ல. ஆனா என்னதான் டவுட் பண்ணாலும் இதுக்கும் போதுமான எவிடன்ஸ் இல்ல இல்லையா. சோ அதனால இந்த தியரியும் டெட் எண்ட்ல தான் முடியுது. அந்த கடைசியா மூன்றாவது ஒரு தியரி வைக்கப்படுது, அதுதான் சின்சினாட்டி ஊர்ல இருக்கிற சைக்கட்ரிக் ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு பெண் பேஷண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் டிடெக்டிவான அகஸ்டின் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனாலே நம்ம செகண்ட் டிடெக்டிவான அகஸ்டின் பாத்தீங்கன்னா அவங்களை சந்திச்சு சில கேள்விகளை கேட்கிறாங்க. அப்படி கேட்கிறப்ப அந்த பெண்மணி சில விஷயங்களை சொல்றாங்க. அந்த விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான தியரியாவும் அமையுது. எஸ் அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்னோட பேரு மார்த்தா, எனக்கு 11 வயசாகிறப்ப எங்க அம்மா என்னோட வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டு வந்தாங்க. எங்க அம்மா கூட இணையவே ஒழுங்கா வளர்க்க முடியாது, என்னை எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப புதுசா ஒரு பையனை கூட்டு வந்தாங்க அப்படின்னா எனக்கு பயம் வருமா வராதா. சோ அவனை கூட்டு வரப்ப எனக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆகுச்சு. ஐயோ இணையவே ஒழுதுரும் அடிக்கிறாங்க அப்படின்னா இவனை எவ்வளவு தூரம் அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி என்னை எவ்வளவு தூரம் அடிப்பாங்களோ அதே அளவுக்கு அந்த பையனையும் எங்க அம்மா அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு நாள் இரண்டு நாள் நடக்கல, அடுத்தடுத்த நாட்கள் எக்கச்சக்கமான நாட்கள் இதே தான் நடந்துட்டே இருந்துச்சு. அப்படித்தான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பையனை குளிக்கிறதுக்கு எங்க அம்மா கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிடுறப்ப அவன் குளிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதனாலேயே எங்க அம்மா செம்ம கடுப்பாகி அவனை அடி 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 பயங்கரமா அடிச்சாங்க. அப்படி அடிச்சதுனாலயே அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்படி அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனை என்ன பண்றது எது பண்றதுன்னு எங்க அம்மாவுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்னையும் இறந்து போன அந்த பையனோட பாடியை எடுத்துட்டு எங்க அம்மா பிலடெல்பியாக்கு எங்களை கூட்டு வந்தாங்க. அப்படி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை தனியா இறக்கி விட்டுட்டு அந்த பையனோட பாடியோட அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா இப்படி ஒரு விஷயம் இந்த ஊர்ல பரவிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்த்தா தன்னோட லைஃப்ல நடந்த விஷயங்களை டிடெக்டிவான அகஸ்டின் சொல்றாங்க. அதுக்காக இந்த ஒரு விஷயத்த டிடெக்டிவ் அகஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதுக்கு முன்னாடியே போலீஸ் கிட்டயும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எஃபிஐ ஏஜென்ட் ஒருத்தவங்கட்டையும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொன்ன இந்த ஒரு தியரி தான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று தியரியிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு தியரியாவும் இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்களை டிடெக்டிவ் போலீஸ் அண்ட் எஃபிஐ ஏஜென்ட் எல்லாத்தையுமே சொல்றப்ப இந்த மார்த்தா பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அங்க அடையாளங்கள் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த அடையாளங்களை வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப இறந்து போன அந்த பையனோட அடையாளங்களோட கிட்டத்தட்ட மேட்சாரமா தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, மார்த்தா சொன்ன அட்ரஸ் செக் பண்ணி பாக்குறப்ப அதுவும் கிட்டத்தட்ட மேட்சாரமா தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் இவங்க சொன்ன சில இருந்துச்சு. அதன் படி பாக்குறப்ப மேபி உங்க அம்மா தான் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டை போலீஸ் டிடெக்டிவ் அண்ட் எஃபிஐக்கும் கிரியேட் பண்ணுது. ஆனா என்னத்தை கிரியேட் பண்ணாலும் அவங்க அம்மா யாருன்றது அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. அதே நேரத்தில் இவங்க ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் இல்லையா, சோ இவங்க சொல்றது கம்ப்ளீட்டா
உண்மை அப்படின்றத எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா சைக்காட்ரிக் பர்சன்ட் அந்த அளவுக்கு பெருசா ஸ்டேபிளா இருப்பாங்களான்னு கேட்டா டவுட் தானே. சோ அதனாலயே இவங்க சொல்றத ப்ரூஃபா எடுத்தும் போலீஸால இந்த கேஸ பார்த்துதான் மூவ் பண்ணவே முடியல. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா எங்கிட்டு சுத்தி போனாலும் முட்டுச்சந்தில போய் நிக்கிற மாதிரி முட்டி முட்டி நிக்கதே தவிர எந்த ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸோ இல்லாட்டா பதிலோ யாருக்குமே கிடைக்காமே போயிருச்சு. ஆனா என்னதான் டெட் எண்ட்ல போய் நின்னாலும் போலீஸ் இந்த கேஸ விடுற மாதிரி தெரியல. காலங்கள் ஓடோட டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆயிட்டே வரும் இல்லையா? சோ டிஎன்ஏ டெஸ்டும் அட்வான்ஸ் ஆயிட்டே வரும் இல்லையா? சோ அதனாலே புதைத்து வைக்கப்பட்ட அந்த பையனோட பாடி எடுத்து மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அப்படி பண்ணது மூலமா கடைசியா டிசம்பர் மாசம் 2022 வருஷம் இந்த பையன் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ், இந்த பையனோட பேர் தான் ஜோசப் அகஸ்டஸ் ஜெரலி. இந்த பையன் ஜனவரி 13, 1953 வருஷம் பிறந்திருக்கான். இவனுக்கு 4 வயசு ஆகிறப்ப இறந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு டீடைல்ஸ் போலீஸ் வெளியிட மறுத்துட்டாங்க. அது ஏன்னு கேட்டா அது கான்பிடன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மறுத்துட்டாங்க. பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் தான் சொல்ல மறுத்தாங்களே தவிர அவருடைய பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அவருடைய ஆஃப் சிப்ளிங்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்றதையும் போலீஸ் வெளியிட்டாங்க. ஆனா அதை வெளியிட்டாலும் அவங்களுடைய நேம் அண்ட் டீடைல்ஸ் கான்பிடன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடம் போலீஸ் மறுத்துட்டாங்க. ஆனா இவ்வளவு விஷயங்களை போலீஸ் கண்டுபிடிக்கிறப்பையும் இந்த கேஸ்க்குள்ள சின்ன ஒரு மிஸ்டி ஒளிஞ்சிருக்க தான் செய்து. அதுதான் இந்த பையனுக்கு அம்மா அப்பா இருந்தும் ஆஃப் சிப்ளிங்ஸ் இருந்தும் ஏன் இந்த பையனோட பாடியை வாங்க வர சொல்றப்ப அவங்க வாங்க முன் வரல அவங்க மறுத்தாங்க அப்படின்றதும் அதே நேரத்தில் அந்த பையன் எப்படி இறந்தா அப்படின்றதும் அவனை யார் கொன்றாங்க அப்படின்றதும் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. சோ இப்படிதான் இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே गाइस, எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மின்ட்மிஸ்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை. இதத்தான் 65 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச க்ளூன்னீங்களா? அங்கே பாருங்க, ஃபைனலி சால்வ்ட் அப்படின்னு டைட்டில் வச்சு. எங்க ஏமாத்தி போட்டீங்கல்ல, முதுகுல குத்திட்டீங்க இல்ல? இப்ப எனக்கு நைட்டு தூக்கம் வராது. பட் அட்லீஸ்ட் இந்த படியை இவன் தான் இதான் அவரோட பேரு அப்படின்னு சொன்னது வரைக்கும் ஓகே. அவங்களோட பேரன்ட்ஸ் எடுத்து போயிட்டு எப்ப 2022 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சும் ஏன் வரல? இதுக்கு முன்னாடி இருந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை ஏன் சொல்லல? யாராவது பதவியில் இருக்கிறவங்களோட அண்ணன் தம்பியோ தெரியும் என்ன இருந்தாலும் 4 வயசுல தலையில அடிபட்டு செத்து முடியெல்லாம் வெட்டி உடம்ப நல்லா உடம்ப நல்லா கழுவி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அழிச்சு போட்டு கொண்டு வந்து ஒரு பெட்டியில பிளங்கெட்ல சுத்தி போட்டிருக்காங்க. அவர் இப்ப சொன்னீங்கல்ல அவருக்கு இவர் தானே தெரிஞ்சாச்சுன்னு. தெரிஞ்ச அந்த பையன் எந்த ஊரு? பிலடெல்பியா தானா இல்ல பக்கத்து ஸ்டேட்டா? எந்த ஊர்ல இருந்த பையன்? அந்த டீடைல் சொல்லல. ஏங்க சால்வ்டு மிஸ்டரின்னு கூட்டு வந்து கடைசியில் அன்சால்வ்டுன்னு சொல்ல வச்சிட்டீங்களே. 65 வருஷத்துக்கு அப்புறம் நீ வயசுக்கு வந்தா வராட்டி என்னங்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி க்ரைம் ஸ்டோரிஸ், மர்டர் மிஸ்ட்ரி, ஹூ இஸ் த கில்லர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அன்சால்வ் மிஸ்ட்ரியை பார்த்தா தான் காண்டாகிறது. நான் கூட யோசித்தேன், இப்போ ஒரு 3 தியரி சொன்னார் இல்லை, அப்போ நான் அந்த டைம் பார்த்தேன், வீடியோ முடியுதா முடியுதா, கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் ஓகே இதெல்லாம் சொல்லிட்டு 65 வருஷத்துக்கு அப்புறம் இது இப்படி தான் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படி தான் வீடியோ வந்தது. நானும் சந்தோஷப்பட்டேன் 65 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்புறம் அவ்வளவுதான், அப்புறம் அவ்வளவுதானா? போலீஸுக்கு தெரிஞ்சும் அவங்க வெளிப்படுத்தலைன்னா இப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரோ போல என்னவோ தெரியல. எனிவேஸ், வீடியோ நல்லா இருந்தது. அடுத்த ஒரு க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இட்ஸ் ரம்ஸ்டிக் ஃபேமிலி சைனிங் ஆஃப். டேக் கேர், நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா